ஆனால் அன்னதானம் மட்டும் செய்யவில்லை. அப்பொழுது அவன் சொர்க்கத்திற்கு அனுப்பிருந்த பொழுது இவன் அன்னதானம் செய்யாத காரணத்தினால் இவன் சொர்க்கத்திற்கு செல்ல தகுதி தகுதியற்றவன் என்று ஒதுக்கி வைக்கின்றார்கள். அப்பொழுது அவனுடைய தர்ம கணக்குகளை மீண்டும் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு வயோதிகரானவர் மிகுந்த பசியால் கர்ணனிடத்திலே வருகிறார். கர்ணனிடத்திலே எனக்கு பசியாக இருக்கிறது, சிறிது உணவு கொடுங்கள் என்று கேட்கிறார். அதற்கு கர்ணனானவர் சொல்கிறான், அதோ அந்த இடத்தில் உணவு பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள், அங்கு அன்னதானம் நடக்கிறது, அங்கு சென்று உணவருந்துங்கள் என்று சொல்கிறார். அதோ அங்கு அன்னதானம் நடக்கிறது என்று காட்சி கொடுக்கிறான் கண்ணன். அந்த காட்சி கொடுத்ததனால் அவன் அன்னதானம் செய்த பலனை அடைகிறான். அதற்காகத்தான் ஆலயங்களில் அந்த காலத்திலே அன்னதானம் செய்தார்கள். ஏனென்று சொன்னால் அந்த அன்னதானம் மட்டும்தான் நாம் போதும் சொல்லக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய ஆகியாலேதான் நம் மனித பிறவிலே அன்னதானங்களை செய்ய வேண்டும், தர்மங்களை செய்ய வேண்டும், ஆலயங்களை புனரமைக்க வேண்டும். இவையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்காக ஏற்படுத்தி வைத்தது. அதை கட்டி காக்கக்கூடிய கடமை நம்முடைய ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அந்த கடமைகளை நாம் பரிபூரணமாக செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய குலம், தர்மம், நெறிகள், சம்பிரதாயங்கள், இவைகளை எல்லாம் குல மரபுகள், இவைகளை எல்லாம் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய நம்பாளுடைய கருணை கடாட்சமானது நமக்கெல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும், நம்முடைய சகலவிதமான உக்ரங்கள், உக்ரம் என்று சொன்னால் மனதில் ஏற்படக்கூடிய ஆக்ரோஷம், கோபம், இவைகளெல்லாம் ஒரு மனிதனை அழிக்கக்கூடிய அவைகளெல்லாம் ஏற்படாமல் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக அம்பாவரிடத்திலே இந்த உக்ர சக்தியாக நிகும்பலம் என்று சொல்லக்கூடிய வரமலகாய், அந்த வரமலகாயின் மூலமாக பிருத்திவிர ஆஸ்திரம் சிவபெருமானிடத்திலே ஐந்து விதமான அஸ்திரங்கள் தோன்றியது. அந்த ஐந்து விதமான அஸ்திரங்களிலே பிருத்திவிர ஆஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அதிமுதலமானது அஸ்திரம் என்று சொன்னால் ஆயுதம் என்று பொருள். நமக்கு பகைவரால் செய்யக்கூடிய ஏவல் புள்ளி சூன்யங்கள், சத்ரு விருத்தியங்கள், பொறாமைகள், இவைகளெல்லாம் அகன்று இவ்வாழ்க்கையிலே சௌபாக்கியங்கள் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இந்த பிரத்திங்கா மகாயாகம் என்று சொல்லக்கூடிய அதி உன்னத வைபவம் அந்த யாகமானது வரவழகாயின் மூலமாக செய்யப்படுகிறது. அந்த வரவழகாயின் மூலமாக அந்த அம்பாளானவர் அந்த உக்ரம், அந்த உக்ரம்னு சொன்னா வரவழகாயில் ஏற்படக்கூடிய காந்தல், இவைகளையெல்லாம் அம்பாள் தன்னகத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு சௌபாக்கியங்களை அருள்கிறார். அதையாலேதான் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு முறையும் தரிசனம் செய்ய வேண்டும், அம்பாளுடைய யாகத்திலே பேசுவதாக கலந்து கொள்ள வேண்டும், அம்பாளுடைய தெய்வ சக்திகளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற யாகங்களை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த யாகத்தினுடைய பயனானது அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது நிகும்பல மகாயாகம் என்று சொல்லக்கூடிய வைபவங்களை தொடங்குகின்றார்கள்.